ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் வாதி. பொதுவாக இந்த இலக்கிய நாவல், கிளாசிக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லிட்டரரி ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி நாவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதைக்களமாக இருக்கட்டும், இல்லாட்டி கதையோட தீம் கருவாக இருக்கட்டும், அதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும், ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ லியோ டால்ஸ்டாய் இந்த மாதிரி நிறையா ரைட்டர்ஸோடைய நாவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் குழந்தைகளான ஒரு நாவல் வந்துட்டு அதே மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு நாவல், ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் இருக்கிற ஸ்டோரியும் சரி, அதில் சொல்ல வர விஷயங்களும் சரி, ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த நாவல் தான் நமக்கு பார்க்க போகிறோம். அந்த நாவல் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு த லிட்டில் பிரின்ஸ். அந்தோயின் டு சாயின்த் எக்ஸுபெரி அப்படிங்கிறவர் தான் எழுதிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பைலட் ரைட்டர் எல்லாமே சொல்லலாம். ஸோ கதை ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா இவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய 10வது வயசுலேயே 12வது வயசுலேயே வந்துட்டு அந்த குழந்தை பருவம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜினேஷன் பவர் வந்து எந்தளவுக்கு இருக்கும், அதை வந்து அடல்ட்ஸ் அதாவது பேரண்ட்ஸ்கிற வந்துட்டு அதை கண்டுக்காமல் இருக்காங்க, பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கன்சர்னை சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த புக் ஃபுல்லாக அந்த கதை வந்து மூவ் ஆகும். சின்ன வயசில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்துட்டு யானை வந்துட்டு முழுங்குற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி காட்டுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி டிராயிங்கில் வரையாத, போய் கணக்கு படத்தை பாரு, போய் படிக்கிற வேலையை பாரு, எதுக்கு வரைஞ்சிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. எனக்கு வந்து பெயிண்டரை வந்துட்டு அதை மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பைலட்டு, இவர் உண்மையிலே வந்துட்டு ஒரு பாலைவனத்துலேருந்து இவர் ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தாண்டி இவர் எழுதியிருப்பார். அது பக்கம் கொஞ்சம் புனைவான கொஞ்சம் விஷயங்கள் வந்துட்டு இந்த குட்டி இளவரசன் அப்படிங்கிற விஷயம் மூலமாக சொல்லியிருப்பார். கதைப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ நரேட்டர் வந்துட்டு அதாவது பைலட் வந்துட்டு இவர் வந்துட்டு சஹாரா பாலைவனம் வந்துட்டு அவருடைய பிளேன் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு குட்டி இளவரசன் வந்துட்டு இவர் மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த 8 நாள் வந்துட்டு அந்த குட்டி இளவரசன் ட்ராவல் பண்ணுறாரு. யார் இந்த குட்டி இளவரசன், எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கதையுடைய அடுத்தடுத்த சாப்டர் வந்துட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். லிட்டில் மிஸ் பண்ணது கேட்குறாரு, நீ யார், நீ எங்கேருந்து, எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்குறப்போ, நான் வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட் B612 அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட்லேருந்து நான் வரேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உலகம் தான். ஸோ அங்கே வந்து நான் ரெண்டு எரிமலை, அதில் வந்து ஒன்று வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி ஒரு ரோஸு. ஸோ இதுதான் என்னுடைய உலகம். அதே மாதிரி நான் ஒவ்வொரு பிளானட்டாக வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன், அங்கே வந்து ஒவ்வொரு மனிதர்களும் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரி குட்டி இளவரசன் வந்து கதை சொல்கிறான். சாரி, பார்க்குற ஃபஸ்ட்டு வந்து ஒரு உலகத்துக்கு போனப்போ அந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு கிங் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் ஆர்டர் போட்டே இருக்காரு, ஒரு ரூல்ஸாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்குற ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து சில்லியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த உலகத்துக்கு போகுது. அங்கே போனால் வந்துட்டு குடிகாரன் இருக்கான். குடிகாரன் என்ன பண்ணுறோம்னா குடிச்சிட்டே இருக்கணுமா. ஸோ குட்டி இளவரசன் வந்து அந்த குடிகாரன் கேட்டிருக்கேன், ஏன் குடிச்சிட்டே இருக்கானா, நான் குடியை மறக்கறதுக்காக குடிச்சிட்ருக்கேன், அந்த குடியை வந்துட்டு நான் குடிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு ஷேமாக இருக்குது, அதை மறக்கறதுக்காக நான் குடிச்சிட்டுக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குடிகாரன் சொல்கிறோம். ஸோ அடுத்து இன்னொரு உலகத்துக்கு போகிறப்ப அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான். ஸோ பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஸ்டார்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணி அதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவர் வந்து சொல்கிறேன், ஏன் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த உலகத்துக்கு போகிறான், அங்கே லேம்ப் லைட்டரை மீட் பண்ணுறான். ஸோ வந்து விளக்கை வந்துட்டு எரிக்கிறவன். ஸோ ஒவ்வொரு 30 செகண்ட் வந்து விளக்கை வந்துட்டு பற்ற வச்சுட்டே இருப்பான், காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் அப்படிங்கிற மாதிரி பற்ற வச்சுட்டு. ஏன் பண்ணுறாங்கன்னு அவனுக்கே தெரியாது, ஏன் கேட்டால் அது ஆர்டர் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். குட்டிலஸ் வந்து அடுத்த இன்னொரு உலகத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபர் இருக்கா. ஸோ ஜியோகிராஃபர்கிட்ட வந்து கேட்குறேன், நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்கிறப்ப நான் இந்த மாதிரி ஆறு, ஏரி, குளம், கடல் இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு நான் அந்த லொக்கேஷன் வந்துட்டு நான் நோட் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை நான் பார்த்ததில்ல, நான் வந்துட்டு ஜியோகிராஃபர், நான் வந்து எக்ஸ்ப்ளோரர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ குட்டிலஸ் வந்து உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பைலட்டை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கிரியேச்சர்ஸ், சில அனிமல்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பை பார்க்குறான். ஸோ பாம்பை மீட் பண்ணதுக்கப்புறம் பாம்பு சொல்லுது, நீ இந்த மாதிரி மறுபடியும் உலகத்துக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு நான் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ விஷ் பண்ணினா சொல்லு அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து பாலைவன பூக்களை மீட் பண்ணுறான். ஸோ பாலைவன பூக்கள் வந்துட்டு இந்த மாதிரி மனிதர்களை பற்றி கேட்குறான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது, அங்கே நிறைய ரோசஸ் இருக்குது. ஸோ குட்டியில் சொன்ன உலகத்தில் அதாவது ஆஸ்ட்ராய்ட் B612 அப்படிங்கிற அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் யூனிக்கான ரோஸ், அந்த மாதிரி ரோஸ் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குட்டியில் சொன்ன நினச்சிருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரோஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபாக்ஸ் மீட் பண்ணுறான், ஒரு நரியை மீட் பண்ணிட்டு நரிக்கிட்ட வந்துட்டு நல்லா பழக ஆரம்பிக்கிறான். ஸோ பழக ஆரம்பிச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வேல்யூ வந்துட்டு அந்த சாப்டர் வந்துட்டு இந்த நரி மூலமாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஒரு பாண்ட் வந்து நீ கிரியேட் பண்ணிட்டேன், அது வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு குட்டியலசனுக்கு வந்துட்டு அந்த தான் லவ் பண்ண அந்த ரோஸ் பற்றி அவனுக்கு நினப்பு வருது. ஸோ தன்னை உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த 8 நாள் ட்ராவல் பண்ணி பைலட்டோடு ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு சர்வே வாகனங்கிறதுக்காக தண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிணறு கிடைக்குது, ஒரு கிணறு பார்க்குறாங்க, அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறாங்க. ஸோ குடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறேன், நம்ம மறுபடியும் நான் எவ்வளோக்கே போகிறேன், அங்கே வந்து ரோஸ் எனக்காக வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்குது.
ஸோ நான் அது கூட வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஸோ மறுபடியும் அந்த பாம்பை மீட் பண்ணுறான். ஸோ பாம்பு கிட்ட வந்து அவனுக்கு சொல்கிறான். ஸோ பாம்பு வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொத்த போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பைலட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறதுல நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பாண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த சாப்டர் வந்துட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்லேருந்து அவ்வளோ ஒரு ஹைலைட் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் பி டூ ஃபாண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வச்சுட்டு மட்டும் நீங்கள் வாழ்க்கையை வந்துட்டு வாழ்த்துறாதீங்க, ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்காதிங்க அப்படிங்கிற சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஸ்னஸ்மேன், அந்த பிஸ்னஸ்மேன் உலகத்தை வச்சு சொல்லுது, சும்மா டூ மச் ஆஃப் கவுண்டிங் ஸ்டார்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுல, ஸ்டார்ஸ் ரசிக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசன் சொல்லுது. அதே மாதிரி வந்துட்டு லுக் ஆஃப்டர் பிளானட் எர்த், நம்ம வந்து இந்த பூமி தான் நம்மளுடைய சொர்க்கம் எல்லாமே, ஸோ அதை வந்து நரகமாக மாற்றிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் பிளானட் எர்த், அப்படியே அதோட கிரியேச்சர்ஸ் அது அனிமல்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நரியோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சர்ச் ஃபார் சைல்ட்ஹுட் இன்னர் பீஸ் இமேஜினேஷன். ஸோ நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சொல்லப்போனால் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா வெறும் குழந்தைகளுக்கான மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும் தான், பெரிய பெரிய மனிதர்களுக்கும் தான். ஏன்னா இந்த புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய சின்ன வயசு அந்த பெயிண்டிங்கு, அந்த ஒரு பழைய நினைவுகள் வந்துட்டு அவர் ஷேர் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு அதுதான். கண்டிப்பாக அந்த புக்கு வாங்க, நீங்களும் படிங்க, உங்கள் குழந்தைங்களோட படிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை படித்து கதையாகவும் சொல்லுங்கள், அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த புக்கை நீங்கள் படிக்கவும் சொல்லுங்கள். தேங்க்யூ.